மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நேற்றே நான் சொல்லியிருந்தேன் 21,000 பக்கம் ஓப்பன் ஆகும். ஸோ மார்க்கெட் 21,100 அந்த பக்கம் ஓப்பன் ஆச்சு. ஸோ 21,200 பக்கம் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதன் பிறகு இமீடியட்டாக வாங்கிக்கலாம், 100-200 பாயிண்ட் தான் ரிஸ்க் இருக்கும் உங்களுக்கு, 21,000 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இமீடியட்டாக 400 பாயிண்ட் ரெக்கவர் ஆச்சு. 21,400-500 பக்கம் வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ ஒரு 400-500 பாயிண்ட் வரைக்கும் நேற்று கேட்ச் பண்ணியிருக்கலாம், நேற்று என்னோடய வாய்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால். ஸோ அவ்வளோ கட்டாக வந்து மார்க்கெட் இந்த நம்பருக்கு கீழே போகாது, அந்த நம்பருக்கு வந்தால் சப்போர்ட் வரும் அப்படின்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறது. ஒரு நிஃப்டியை வந்து அதை மட்டுமே வந்து தொடர்ச்சியாக லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணுறேன், அது டெக்னிக்கலை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதோடைய பிஹேவியர், அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை வச்சு நம்ம சொல்கிறது தான். ஸோ இதில் வந்து சில டெக்னிக்கல் இருக்கும், சில சைக்காலஜியும் இருக்கும், எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வியூ கொடுக்கறது. அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த இடத்துல வந்து இறங்கும் அப்படி இறங்காது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம், அந்த மாதிரிலாம் யாராலையும் சொல்லவும் முடியாது என்னை தவிர எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 22,000 வந்து அது திரும்ப வந்து ஒன்ஸ் மோர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ 22,000 அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து சுற்றிய மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே போனாலும் அங்கே வரும், கீழே வந்தாலும் அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை 21,000 கீழே டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக வந்து இந்த வியூவிலேருந்து நீங்கள் மாறிடணும் அப்படின்றத நான் கிளியராகவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒருவேளை ஒரு நாள் மார்க்கெட் ஒரு 3:30 முடியும் போது 21,000 கீழே முடியுது அப்படின்னு சொன்னால், ஸோ மார்க்கெட்டில் அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு வந்துடும், அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதோடு அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 19,000 தான் இருக்குது, நடுவில் இங்கே கிடையாதுன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பக்கவாக உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கிளியர் பிக்சர் வியூ இருக்குது. நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ மாலை முரசில் தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு 80-90% அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டியாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டில் எல்லாமே ஒர்க் ஆகுது. பயன்படுத்திக்கோங்க, எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். நம்ம சொல்கிற நம்பர்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா அது ஸ்டாப், இந்த நம்பர் தானே இங்கே வந்துடணும், அந்த நம்பர் தானுச்சுன்னா நீங்கள் உடனே இங்கே வெளியே வந்துடணும். பொசிஷனை ராங் சைடில் ஹோல்டு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காது. நன்றி, வணக்கம்.